சிதம்பரத்தில் வசந்தன் கோவின் 116வது கிளை திறக்கப்பட்டிருக்கிறது. வேணுகோபால் பிள்ளை தெருவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய கிளையை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி மற்றும் வசந்தன் கோ வினோத்குமார் உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர். 3 அடுக்குமாடி உள்ள இந்த கிளையில் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பெண்கள் காலை குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். களம்பூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் 300 குடும்பங்களுக்கு மேல் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் சுமார் 2 மாத காலமாக குடிநீர் முறையாக வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் சாலையில் காலை குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். நடவடிக்கை இல்லை என்றால் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்போவதாக மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் ஜலகண்டாபுரத்தில் முறையாக குடிநீர் விநியோகிக்கவில்லை என கூறி காலி குடங்களுடன் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இப்பகுதி மக்களுக்கு குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் காவிரி நீர் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த சில நாட்களாக சீரான குடிநீர் வழங்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் ஜலகண்டாபுரம் எடப்பாடி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறை பேச்சுவார்த்தைக்கு பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி எலுமிச்சை சந்தையில் 1 கிலோ எலுமிச்சை பழம் 150 ரூபாய்க்கு விற்பனையாவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வெயிலின் தாக்கம் இயல்பை விட சற்று அதிகமாகவே உள்ளதால் பொதுமக்களும் சில்லறை வியாபாரிகள் முதல் மொத்த வியாபாரிகள் வரையிலும் எலுமிச்சை பழங்களை போட்டி போட்டு வாங்கிச் செல்வதாக சந்தை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து வாகன ஓட்டிகள் சற்று இளைப்பாறும் வகையில் தற்காலிக நிழற்குறை அமைக்கப்பட்டுள்ளது. வானிலை மையம் திருப்பூர் மாவட்டத்திற்கு மஞ்சள் அலர்ட் கொடுத்துள்ளது. இதைத் தொடர்ந்து வாகன ஓட்டிகளின் நலனை கருத்தில் கொண்டு முதற்கட்டமாக மாநகராட்சி அலுவலகம் அருகே உள்ள சிக்னலில் பச்சை திரை கொண்ட மேற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து சிக்னல்களிலும் படிப்படியாக மேற்கூரை அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் 3 மாதங்களாக மழை இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது அரை மணி நேரம் பெய்த மழையால் குளிர்ச்சியான காலநிலை நிலவியது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோடை சீசன் தொடங்கிய நிலையில் நீலகிரியில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் அளவு அதிகரித்து காணப்பட்டது. தருமபுரி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் கோடை மழை பெய்தது. அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்முடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கடுமையாக வாட்டி வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருவது இதமான சூழலை உருவாக்கியுள்ளது. மதுரையில் துணை சுகாதார மையத்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்து மூதாட்டிக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போதுமணி என்ற மூதாட்டி, அவரது பேத்திகள் 2 பேருக்கு தடுப்பூசி போட நரிமேடு பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக சுகாதார மையத்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் மூதாட்டிக்கு தலையில் படுகாயம் ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக அவருடன் இருந்த 2 மாத பெண் குழந்தைக்கும் 2 வயது பெண் குழந்தைக்கும் காயம் ஏற்படவில்லை. மேற்கூரை இடிந்து விழுந்ததை அடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரி கட்டடத்தை பூட்டி சென்றுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே நடைபெற்று வரும் சாலை விரிவாக்கப் பணி தாமதமாக நடைபெற்று வருவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் விரைந்து சாலை விரிவாக்கப் பணியை முடித்து தார் சாலை அமைத்துத்தர கோரிக்கை எழுந்துள்ளது. வள்ளக்கோட்டை பகுதியிலிருந்து மேட்டுப்பாளையம் வரை நடைபெறும் சாலை விரிவாக்கப் பணிக்காக சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு பழைய தார் சாலையை அகற்றி ஜல்லிக்கற்கள் மட்டும் கொட்டப்பட்ட நிலையில் உள்ளது. இதுகுறித்து பேசிய அதிகாரிகள் பாலம் அமைக்க தாமதம் ஏற்படுவதாகவும் இன்னும் 1 மாதத்திற்குள் சாலை பணிகள் முடிவடையும் எனவும் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வாடிக்கையாளருக்கு பள்ளியிருந்த கேக்கை விற்பனை செய்த பேக்கரிக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். தம்மம்பட்டி செல்லும் சாலையின் அருகில் ராஜு என்பவருக்கு சொந்தமான பேக்கரி கடை இயங்கி வருகிறது. இந்நிலையில் இதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் இந்த கடையில் கேக் வாங்கி சாப்பிட்டுள்ளார். அப்போது கேக்கில் இறந்த நிலையில் இருந்த பள்ளியைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். கேக்கை சாப்பிட்டவுடன் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பேக்கரியில் ஆய்வு மேற்கொண்டு சீல் வைத்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் காவல் நிலையம் அருகில் உள்ள உணவகத்தில் 20,000 ரூபாய் பணத்தை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கடையின் உரிமையாளர் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஏற்கனவே இந்த உணவகத்தில் கடந்த 2022 65,000 ரூபாய் பணத்தை இதேபோல் திருடிச் சென்றது குறிப்பிடத்தக்கது. சென்னை மதுரவாயல் அருகே இருசக்கர வாகனங்களை திருடி விற்பனை செய்து வந்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரவாயல், போரூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருசக்கர வாகனம் தொடர்ச்சியாக திருடு போவதாக வந்த புகாரை அடுத்து தனிப்படை காவல்துறையினர் தீவிரமாக கண்காணித்தனர். இந்நிலையில் தங்கராஜ், ஸ்ரீநாத், தீபன் ஆகிய 3 கைது செய்து விசாரித்ததில் இரவில் சென்று வாகனங்களை திருடியதும் காவல்துறையினர் கண்டுபிடிக்காமல் இருக்க கிராம பகுதிகளுக்கு சென்று வாகனங்களை விற்றதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து 13 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள பெருமாள்பட்டியில் நியாஸ் அகமது என்பவர் தனது வீட்டின் முன்பு நிறுத்தியிருந்த காரின் கண்ணாடிகளை இரவு நேரத்தில் போதை நபர்கள் சிலர் உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பான புகாரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் மதுரை திருச்சி 4 சாலையில் மேலும் சில கார்களின் கண்ணாடிகளை போதை நபர்கள் உடைத்தது தெரியவந்தது. இரவில் காவல்துறையினர் ரோந்து சென்று போதை நபர்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு தியான பயிற்சி வழங்கப்பட்டது. வந்தவாசி நகராட்சியில் 80 அதிகமானோர் தூய்மை பணியாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். வெயிலிலும் மழையிலும் அயராது தூய்மை பணியில் ஈடுபட்டு வரும் இவர்களுக்கு உடல்நலத்துடன் மனநலம் குறித்த முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் தியான பயிற்சி அளிக்கப்பட்டது. கொளுத்தும் கோடை வெயிலில் வாடிய நிலையில் பணியாற்றுவோரின் மனச்சுமையை அகற்றி புத்துணர்வு அளிக்கும் விதமாக இந்த தியான பயிற்சி அளிக்கப்பட்டதாக நகராட்சி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் 3 சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக 11 மாணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தனர். போக்சோ வழக்கில் கைதான மாணவர் சிறார் சிறையில் அடைக்கப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே முத்தாலம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை ஒட்டி இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலிருந்து 60 மாடுகள் பங்கேற்றன. இப்போட்டி பெரிய மாடு, நடுமாடு, சின்ன மாடு, பூஞ்சிட்டு என 5 நடைபெற்றது. ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 4 பிடித்த மாடுகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் திமுக சார்பில் வைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை 5 தீயிட்டு கொளுத்தும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அமரடக்கி கிராமத்தில் திமுகவினர் 2 தண்ணீர் பந்தலை திறந்துள்ளனர். அப்போது நெசவாளர் அணி சார்பில் தண்ணீர் பந்தல் அமைத்ததற்கு அந்த பகுதியில் உள்ள மற்றொரு பிரிவு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தண்ணீர் பந்தலை சிலர் தீயிட்டு எரித்துள்ளனர். நாகையில் அகஸ்தியம்பள்ளியிலிருந்து திருத்துறைப்பூண்டி வரை இயக்கப்பட்ட ரயில் சேவை தற்போது திருவாரூர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தோப்புத்துறை ரயில் நிலையத்தில் புதிய ரயில் சேவை ரயில் உபயோகிப்பாளர்கள் பேரவை சார்பில் வரவேற்கப்பட்டது. வேதாரண்யம் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று 37 தூரத்திற்கு திருத்துறைப்பூண்டி அகஸ்தியம்பள்ளி இடையே அகல ரயில் பாதை அமைக்கப்பட்டு கடந்த ஆண்டு முதல் ரயில் இயக்கப்பட்டு வந்த நிலையில் மக்கள் கோரிக்கையை ஏற்று ரயில் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குடலூர் அருகே பந்தலூரில் வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தலையில் குடை அணிந்து தேயிலை பறிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இதுவரை இல்லாத வகையில் கடும் வெப்பத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. வெப்பம் அதிகமாக இருந்த போதிலும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தொடர்ந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முகூர்த்த நாட்களையொட்டி மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் மல்லிகைப் பூக்களின் விலை சற்று அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களாக 300 விற்பனை செய்யப்பட்ட 1 மல்லிகைப்பூ தற்போது 500 அதிகரித்துள்ளது. இதேபோல 1 செவ்வந்தி பூ 200 அரளிப்பூ 300 விற்பனை செய்யப்படுகிறது.
சிவகங்கை மாவட்டம் அருகே கிராவல் மண் அள்ளிய வாகன உரிமையாளர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டனர். முத்துராமலிங்கபுரம் கிராமத்தில் கண்மாய் அருகே மண் அள்ளுவதாக புகார் வந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் அங்கு மணல் அள்ளுவதற்கு பயன்படுத்திய 2 JCP வாகனம் மற்றும் 2 லாரிகளை பறிமுதல் செய்தனர். மேலும் மணல் திருட்டில் ஈடுபட்ட வாகன உரிமையாளர் மதிவாணன் மற்றும் ஓட்டுநர் ராஜா ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே ரயில்வே ஊழியரை தாக்கிய பால் வியாபாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. பண்டிதன்பட்டி ரயில்வே கேட்டில் ஞானசேகரன் என்பவர் கேட் கீப்பராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் ரயில் வரும் நேரத்தில் ரயில்வே கேட்டை அடைத்து வைத்துள்ளார். அப்போது அந்த வழியாக வந்த பால் வியாபாரி ராஜா என்பவர் கேட்டை திறக்க சொல்லியதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த வியாபாரி காலனியை கொண்டு தாக்கி ரயில்வே ஊழியருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் வியாபாரியை கைது செய்ய கோரி SRMU சங்கத்தினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் வீசிய பலத்த காற்றினால் சாலையோரம் இருந்த பூமரம் ஒன்று அருகே இருந்த இருசக்கர வாகனங்கள் மீது வேரோடு சாய்ந்துள்ளது. ஆம்பூர் புறவழிச்சாலையில் இருசக்கர வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடையின் அருகே இருந்த மரம் பலத்த காற்றால் சாய்ந்துள்ளது. இதனையடுத்து அதிகாரிகள் மரத்தை JCP இயந்திரத்தின் உதவியுடன் அகற்றினர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே 2வது நாளாக அரசு பேருந்தின் மீது கல் வீசி தாக்கப்பட்டுள்ளது. இதில் பேருந்தில் பயணம் செய்த திவ்யா என்ற பெண்ணின் முகத்தில் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து 2 நாட்களாக பேருந்துகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.